ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நோ லாங்கர் அலோடி அனதர் வேர்ல்டு எபிசோட் லெவன தான் ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க சரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம் எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க அண்ணட்டியும் அங்க ஒரு பர்சனை பார்த்து டச் பண்ணலான்னு போறா அதுக்குள்ளேயே அங்க ஈஷா தடுக்கிறா கூடாத இன்னுமோ அவன் மேல அந்த மேஜிக் வந்து அப்படியே தான் இருக்கு அவன் கண்டிப்பா இங்க தான் இருக்கான் நம்ம உள்ள போய் பார்க்கலாம் உள்ள போய் பார்த்தா ஆலயம் அந்த பொண்ணு அப்படியே தொங்க விட்டுருக்கு அட உல் உனக்கு என்னாச்சு அட நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்தீங்க ஆமா நீ வந்து யாரு இந்த பொண்ணு இப்பதான் அதை பத்தி சொல்லுது என்னோட பேரு யோரிகோ நானும் ஒரு அதர் வேர்ல்ட தான் நான் வரும்போது இவரு தான் எனக்கு வழி காட்டினாரு இந்த மக்களுக்கு என்ன எப்படி தெரியுமா தெரியும் ஒரு கிரீடியான ஃபாலன் ஏஞ்சல் அப்படின்னு தானே தெரியும் அதே மாதிரி எங்க ரெண்டு பேரை நீங்க இன்ட்ரப் பண்ணி தப்பு பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இப்படி இவ சொன்ன தசைக்கிண்டே அங்க நிறைய எலும்பு கூடும் அப்படியே பூமிக்குள்ள இருந்து வந்து நீ வந்து அப்படி பண்ண கூடாது இருந்தாலும் அதெல்லாம் கேட்காம அப்படியே அவ ஏவி விடுறா இதனால அவங்களும் பயங்கரமா தாக்குறாங்க ஒரு கட்டத்துல அவன் கஷ்டப்படுறான் ஆனா நம்ம ஒரே ஒரே போதுதான் இதுவும் ரொம்ப ஈஸியா தான் பாருக்கு ஆனா இன்னும் திரும்பமோ அதுங்க அழியல அதுங்க அப்படியே திரும்பவும் வருது இதனால அவங்க திரும்பவும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க என்னதை தாக்குனாலும் அது திரும்ப திரும்பவும் வது நீங்க என்னதை தாக்குனாலோ அதுக்கு ஒண்ணுமே ஆகாது இதுதான் என்னோட பவர் அதாவது இதுங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது இது என்னோட பேராசை அது என்னோட கிஃப்ட்டு நீங்க தோத்து போற வரைக்கும் இது வந்து உங்களை விட்டு விற்கிறது அப்படியே தாக்கின்னு இருக்கும் அங்க எல்லாருமே தாக்குறாங்க ஆன சொல்றா எனக்கு வந்து தெரியல இந்த மாதிரி உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன ஆச்சுன்னு நான் உண்மையிலேயே உள்ஃப் வந்து ரொம்ப நல்ல டீச்சர் தெரியுமா ஒரு ரொம்ப ஸ்கில்டு அதே மாதிரி அவர் பண்ணுற விஷயத்துல ரொம்ப பாஷனேட்டாக இந்த ஒரு ஆனா எதுக்கு அவரு உன்னை வெறுத்தாரு அந்த விஷயம் எங்களுக்கு தெரியல இப்போ அப்படியே சீன் பாஸ்ட்டுக்கு போது அவ ஒரு செடியை வளர வைக்கணும் அப்படின்னு பாக்குறா நான் அந்த செடி வாடி போனது தான் மிச்சம் என்னோட எபிலிட்டி வந்து அந்த அளவுக்கு காம்பேட்டுக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன் அதனால நீ வந்து அவளைக்கும் ஹார்டா புஷ் பண்ணாத ஆனா இருக்கிற எல்லா அதர் வேர்ல்டரும் டீமன் லாடு கூட சண்டை போடணும் அப்படின்னு நெச சரியா அதுவும் இல்ல அதனால நீ வந்து அவளைக்கும் ஹார்டா ட்ரை பண்ணாத இல்ல இந்த இரண்டு உலகத்தை எங்களை மாதிரி அதர் வேர்ல்டர் அவங்களால தான் காப்பாற்ற முடியும் அதனால மக்களை காப்பாத்தணும்னா நான் வந்து இன்னமும் ஹார்டா ட்ரை பண்ணும் நான் வந்து ஃபைட் பண்ண போறேன் சரி அப்பனா ஓகே தான் இந்த மாதிரி நீ ஹார்டா உன்னை புஷ் பண்ணத சரி நான் வந்து அதே மாதிரி பண்றேன் அதே மாதிரி சில நாளை போக ஆரம்பிச்சது என்னோட வாழ்க்கையும் நல்லா தான் போச்சு நடுவுல ஒரு பிரேக்கப் நாங்களும் நல்லா சுத்தி பார்க்க போனோம் எல்லாமே எங்களுக்கு ஃபுல்ஃபில்லா ஃபீல் ஆச்சு அந்த டைம்ல நான் ஒரு ரிப்பனையும் பார்த்து நந்தேன் அந்த டைம்ல உல்ஃபோ என்ன கூப்பிட்டாரு நானும் அங்கல இருந்து போயிட்டேன் அதே மாதிரி எங்களோட நாள் எல்லாமே நார்மலா தான் போய் நந்தது நான் அந்த நாள் அந்த நாள் அன்னைக்கு அவ அப்பியரானா அந்த நாள்ல இருந்து என்னோட மாஸ்டர் அவர் வந்து ஒரு மாதிரி டிஃபரெண்டா சேஞ்ச் ஆயிட்டாரு அப்படி கிட்ட இருக்கிற தரமி திறமையும் அவரு கிட்ட இருக்கிற டேலண்டையும் அந்த திறமைய வச்சு அப்படியே அவரு அந்த பொண்ணுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சாரு டீச் பண்றது எல்லாமே ஓகே தான் ஆனா அவரு எனக்கு அட்டென்ஷனையும் கொடுக்கல அதுக்கப்புறம் நான் அப்படியே மந்தம் போயிட்டாரு ஆனா நான் இன்னமும் தோழியை ஒத்துக்கல நான் வந்து இன்னமும் ஹார்டா ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் எப்படியாச்சு டீமல்லாட தோக்கடிக்கணும் ஏதாச்சும் நான் ஒரு உதவியாச்சும் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹார்டா ட்ரை பண்ணேன் இருந்தாலும் தோத்து போந்துதான் மிச்சம் சரி இது எத்தனை போயாச்சும் அங்க காட்டலாம் அப்படின்னு அந்த பூவியும் கொண்டு போய் பார்த்தேன் ஆனா அவரு பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட தான் நல்லா பேசினாரு இந்த மாதிரி உன்னோட டேலண்ட் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு என்னால உண்மையிலேயே அந்த டீமன்லோட தோக்கடிக்க முடியும் நீ வரதுக்காக தான் நான் இத்தனை வருஷமா இத்தனை ஆண்டா வெயிட் பண்ணேன் அப்படியே அவரு தட்டி கொடுக்கறாரா இதெல்லாம் பார்க்கும் என்னோட மனசு அப்படியே உடைஞ்சு போச்சு அதனாலயே என்னவோ தெரியல என்னோட பவரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவைக்காச்சு அந்த நாள் தான் என்னோட பவர் முழுமையாவும் அவைக்காச்சு அந்த நாள் அன்னைக்கு அந்த பொண்ணை அப்படியே நான் கொண்டுட்டேன் இதனால மாஸ்டரும் ரொம்ப கஷ்டப்பட்டாரு ஆனா எனக்கு ஒரு சைடு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது எனக்கும் இந்த அளவுக்கு பவர் இருக்கு ஆனா நீங்க யோசிக்கலாம் அவர் பண்ணனால தானே இப்போ உனக்கு பவர் பவர் கிடைச்சிருக்குன்னு அவர் பண்ண விஷயம் அதுவும் கரெக்ட் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஏன்னா அவர் பண்ண தான் என்னோட பவர் இந்த அளவுக்கு இப்ப மாறி இருக்கு இல்லன்னா என்னோட பவர் அதே நிலைமையில அப்படியே லாக் ஆகியிருந்திருக்கும் நான் என்ன பண்றது நான் வந்து ஒரு விஷயத்த அடையணும் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவியான பொண்ணை நான் கொண்டுட்டேன் அங்க அந்த ஸ்கிலிட்டன் எல்லாமே மறைஞ்சு போகுது அங்க நம்ம ஆளுங்களுக்கு ஒண்ணுமே புரியல அவ இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறா நான் வந்து அந்த இன்னோசென்டான பொண்ணை கொண்டக்கு அப்புறம் எனக்குள்ள ஹியூமன் அப்படின்னு சொல்ற எந்த விதமான விஷயமும் இல்ல ஒரு மிருகமா மாறிட்டேன் இப்போ எனக்குள்ள இருக்கிறது எல்லா எல்லாருமே சாகனம் அங்க இது கேட்கும்போது போது ஒல்ஃபுக்கு புரியுது ஆட எல்லாருமே ஓடிப்போங்க அவ உங்களை கொல்ல போறான்னு நினைக்கிறேன் அது அப்படியே தாக்கலான்னு வந்து திடீர்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஸ்டைலா என்ட்ரி கொடுக்குறான் நான் வந்து டார்பி கிட்ட தன்னால இயங்குற மாதிரி ஒரு பெட்டை கேட்டிருப்பேன் அது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் தான் செய்யறது ஆனா அவங்க கிட்ட உண்மையிலேயே நிறைய திறம இருந்திருக்கு ஏன்னா இந்த விஷயத்தையே அவங்க செஞ்சுட்டாங்க அதே மாதிரி நீங்க பேசுன்னு இருக்கும் போதே நான் வந்துட்டேன் போல ஆனா உன்னை பார்க்கும் போது மெல்லஸ் இருக்கு பின்னாடியே அந்த பாட்டி ஆயாவும் அதை பாக்குற அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறா அட ஹக்காரி இப்பதான் உங்களுக்கே புரியுது இந்த பாட்டி இவங்க தான் சொல்ல போனா அந்த பொண்ணோட சிஸ்டரா அங்க இப்போதான் நம்ம சென்சேவ சொல்ல ஆரம்பிக்கிறாரு எனக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும் அதாவது இவ தான் உங்களோட சிஸ்டர்னு நம்ம ஹக்காரி அதாவது உன்னோட சிஸ்டர் வந்து எல்லா விஷயத்தையுமே சொன்னா கேக்குற எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க இன்னது சிஸ்டரா ஆமா சொல்ல போனா இவளோட சிஸ்டர் வர வழியில மொத்த கதையுமே சொன்னா உன்னை பத்தி நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட உன்னோட சிஸ்டருக்கு உடம்பு சரி போகும்போது நீ தான் அவளை ரொம்ப கேரிங்கா பாத்துக்கணும் பாட்டியும் சொல்றாங்க இந்த மாதிரி அது ஒண்டி இல்ல என்னோட நோயும் ரொம்ப அதிகம் அதிகமாக ஆரம்பிச்சது அவளுக்கு என்னோட உடம்பு ஒரு மாறியாச்சு இதனால என்னோட சிஸ்டர் அவதான் எப்பயுமே என்ன பாத்துக்கனா அவளுக்கு ஹை ஸ்கூல் போகணும்னா அவ்வளவு பிடிக்கும் இதெல்லாம் அவளால அவளைக்கும் அங்க போக முடியல ஏன்னா அந்த மாதிரி டைம்லயும் என்ன அவர் ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் ஹெய் போதும் நிறுத்து இல்ல இல்ல நான் வந்து இன்னமும் கேட்டேன் உன்னை பத்தி அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது உனக்கும் ஒரு கைண்டான பக்கம் இருக்குன்னு ஆனா இதை கேக்குறவ அந்த ஸ்கெலிட்டன்ஸை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறா அட என்ன நீ அதுக்குள்ளேயே என்ன தாக்க வர இதெல்லாம் இவங்க பாத்துப்பாங்க நான் வந்து சாக விரும்புல ஃபர்ஸ்ட் உன்னோட ஸ்டோரியை நான் மொத்தமா கேட்கலாம் பின்னாடி அந்த பாட்டியா சொல்றாங்க நீ வந்து இப்படி இல்ல நீ வந்து உண்மையிலேயே ஒரு கைண்டான பொண்ணு உனக்கு என்ன ஆச்சு நீ உண்மையிலேயே இப்படி எல்லாம் இருந்ததே இல்ல என்னது நான் கைண்டா இருந்தனா உண்மையை சொல்லட்டா இந்த மாதிரி எனக்கு உன்னை பிடிக்கவே பிடிக்காது ஏன் சொல்லு ஏன்னா நான் எங்க இருக்கிற டைம் நீ வந்து அப்படியே பறிச்சுட்ட நீ பண்ண விஷயத்தினாலேயே நான் வந்து அதை என்ஜாயும் பண்ணல அதனால எனக்கு வந்து உன்னை சுத்தமா பிடிக்காது தெரியுமா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நான் வந்து இந்த உலகத்துக்கு வந்தேன் இந்த உலகத்துல நான் வந்து ரொம்ப சந்தோஷமா ஃபீல் ஆனேன் ஆனா அந்த டைம்ல இங்க இன்னொரு ஒரு பொண்ணு வந்தா எல்லாத்தையும் எல்லாத்தையுமே பறிக்க ஆரம்பிச்சா ஸோ அவளையும் நான் கொண்டேன் ஸோ அப்போ நான் டிசைட் பண்ண இந்த மாதிரி நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே நான் அடையணும்னு அதே மாதிரி நீயும் திரும்பவும் என் வழிக்கு வரக்கூடாது அப்படின்னு யோசிச்சேன் அதனால எனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் அடைய போறேன் ஓ இப்போ அதுதான் விஷயமா அப்பனா உனக்கு என்ன தேவை என்ன அடையணும் அதை பத்தி சொல்ல வாயை மூடு அப்படின்னு அவ தாக்கலன்னு வரா அதுக்குள்ளே உழுஃபு அவங்க காப்பாத்துறான் இதனால அவனோட ஒரு பக்கம் ஒரு மாதிரி ஆகுது நான் மன்னிச்சிரு யோரிக்கும் இந்த மாதிரி எனக்கு தெரியாது நீ வந்து இந்த அளவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் பண்ணனே நீ வந்து எதுக்குற நடுவில் வந்தேன் இதுல உனக்கான ரோல் எதுவும் இல்லை நானும் நடுவுல வந்து இன்ட்ராப்ட்டும் பண்ணலை அவள் வந்து ஸ்டோரியை பற்றி முழுசாதெல்லாம் அப்படியும் தான் வந்தேன் அதனால நீ வந்து கொஞ்ச நேரத்துக்கு கம்முன்னு இருக்கியா ப்ளே பாய் சரி நீ சொல்லு இந்த மாதிரி உனக்கு என்ன வேணும் நான் அவ இன்னுமும் கோமாயிட்டு அங்க நிறையவே ஏவி ஓடுறா அதுல இருக்க ஒன்னு ரெண்டு மாஸ்டர்ஸும் நம்ம செஞ்ச பயங்கரமா தாக்கிடுது இதெல்லாம் அவரை நிறுத்தவே இல்லை இந்த மாதிரி சொல்லு உனக்கு என்ன வேணும் ஏன்னா நான் ஒரு ஆத்தர் அதனால உன்னோட ஸ்டோரியை நான் எழுத போறேன் இது கேட்கும்போது அவளுக்கே புரியுது அவள் அவளோட மாஸ்டர்ஸை கம்முன்னு ஆக்கறா எனக்கு என்ன வேணும் அதுதானே உனக்கு எனக்கு தெரியணும் அப்படியே சீன் பாஸ்ட் கொத்து அவங்க அவங்க அப்பாவும் அந்த ரிப்பனை கொடுக்கறாரு அதுவும் நம்ம ஹிக்காரிக்கு அவ்வளவு அழகா இருக்கு நான் வெளியில அவ பாக்குறா எல்லாருமே அந்த கிராஜுவேஷன் டே முடிச்சுட்டு அப்படியே ஒன்னா போறாங்க இதெல்லாம் பார்க்கும் அவளுக்கும் ஒரு மாதிரி ஏக்கமா இருக்கு வா இன்னைக்கு வந்து எனக்கான கிராஜுவேஷன் டே சரி அதை விட இந்த மாதிரி நீ ஹிக்காரிய பாத்துக்கோ நானும் இப்போ ஆபீஸுக்கு போறேன் சோ அவளை பாத்துக்கோ இதெல்லாம் கேட்கும்போது அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெளிலயும் அவங்க ரெண்டு பேரும் நின்று இருக்காங்களா இதை பார்க்கும் போது அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது வெளியில ரொம்ப வெளிச்சமா இருக்குல்ல நான் கேர்டன்ஸ் மூடிறேன் ஆனா அப்படியே ஹிக்காரியும்

எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்காம போயிடுச்சு நான் அப்படியே போகும் போதுதான் அந்த ட்ரக்க பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த உலகத்துக்கு வந்தேன் அதுக்கப்புறம் நான் அந்த போனியுமே கொண்டேன் திரும்பவும் பழைய நான் மாறிட்டேன் எனக்குள்ள ஃபுல்லாவே பேராசை தான் நான் வந்து எதுக்கு இப்படி பண்ணேன் பழைய அந்த கேர் பண்ற ஓல்டு சிஸ்டர் இல்ல நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது இந்த பேராசை இது வந்து எல்லாருக்குள்ளயும் தான் இருக்கு ஆனா அதுக்குன்னு நீ ஒரு கைண்டான பொண்ணு இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது நீ ஒரு கைண்டானவ தான் அங்க இது கேக்குற அவ சிஸ்டருக்கு அவ்வளவு அழுகியா வந்து என்னை மன்னிச்சிரு எல்லாமே தான் யோரிக்கும் வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது நான் யோசிக்கவே இந்த மாதிரிலாம் உனக்கு தோணி உனக்கு வந்து ஒரு விஷயம் தெரியுமா அதாவது உன்னோட சிஸ்டரும் எதுக்கு இந்த உலகத்துக்கு சமனானு இப்ப அப்படியே சீன் பாஸ்டுக்கு போத விஷயம் நடந்து முடிஞ்சதுல இருந்து அவ ஒரு ஒரு டைமும் அவ செஞ்சு வச்ச அந்த பொம்மையும் சரி வெளிலயும் அடிக்கடி அவ பாக்குறா அதுக்கப்புறம் நீ இல்லாம அவளோட வாழ்க்கையே ஒரு மாதிரி வெறுப்பாயிச்சு அவளுக்கு இதனால அவளுக்கு வாழ்க்கையே பிடிக்கல வாழ்றதுக்கு இப்படி போகும்போது தான் அந்த ட்ரக் திரும்ப வந்து முட்டிருக்கும் இவளும் நீ இருக்கிற அந்த உலகத்துக்கே வந்திருப்பா அதுக்கப்புறம் தான் இந்த பழைய விஷயம் எல்லாம் ஏற்பட்டு இவ அங்க சமன் இருப்பா நீயும் திரும்ப அவளை பாத்துருப்ப என்னன்னு தெரியல என்னோட பாடி பாடி வந்து ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகுது அப்போனா நீ கவலையப்பட தேவை உனக்கு வந்து திரும்ப அந்த மாதிரி சஃபரிங் ஏற்படாது நல்ல வேலை உனக்கு எதுவுமே ஆகல அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதுக்கப்புறம் அவ திரும்ப நம்ம டீச்சரை மீட் பண்ணி அந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பா நான் வந்து ஸ்ட்ராங் ஆகணும் ஏன்னா அதுக்கப்புறம் தான் என்னால அந்த டீமலோட தோக்கடிக்க முடியும் அவளுக்கு கொடுக்க வேண்டிய ட்ரைனிங் எனக்கு கொடுங்க அவளை வந்து நீங்க ஃப்ரீயா விடுங்க ஏன்னா நான் எதுக்கு திரும்ப இப்படி சொல்றேன் ஏன்னா போன உலகத்துல அவ ஏன் கூடியதா இருந்தா அவளோட வாழ்க்கையை அவ என்ஜாயே பண்ணல இந்த வாட்டியாச்சும் அவளோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணட்டும் சோ அவ இந்த வாட்டி கஷ்டப்படக்கூடாது நான்

नेक्स्ट एपिसोड सदिंग रहे थैंक यू फॉर वाचिंग साइनरा